வணக்கம். திருப்பதியில் 25 வயதுக்குட்பட்டவர்கள் 1 கோடி முறை கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் விஐபி தரிசனம், குடும்பத்தினருடன் அனுமதிக்கப்படும். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மூட நம்பிக்கையை இந்த மக்கள் எப்போதுதான் கைவிடுவார்களோ. கோவிந்தா கோவிந்தா, வாசலில் பக்தர் குரல். பிரியாணி பொட்டலம் வழங்கப்பட்டது. பிரியாணியால் அவனுடைய குடும்பத்தினரின் வயிறு நிறைய போவதில்லை, புரிந்து கொள்ளுங்கள். G20 அழைப்பதையில் பாரத் ஜனாதிபதி என்று குறிப்பிட்டதால் சர்ச்சை. இந்தியாவை பாரதம் என மாற்ற திட்டமா மசோதா கொண்டு வர முடிவு என்ற தகவலால் பரபரப்பு. இந்திய பெயரை மாற்ற என்ன அவசியம்? இதுக்குத்தான் மக்களுக்கான சேவை எனும் அதிகாரத்தில் கல்வி அறிவு இருப்பவர்களையும் சேவை மனப்பான்மை உள்ளவர்களையும் அமர வைக்க வேண்டும். பொதுவாக சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ்மேன் சொன்னானா, என்னால் தான் மொத்த பொருளும் விற்பனை ஆகிறது, மொத்த லாபமும் எனக்கே என்று பணிபுரியும் நபர் என்பதை மறந்து. இப்படி ஒரு நிலைமை இந்தியாவிற்கு வந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு இந்தியனின் மீதும் லட்சக்கணக்கில் கடன் உள்ளது. கடையநல்லூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. இதுக்காக தான் பாரதம் என பெயர் மாற்ற துடிப்பதா? கடனை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, இந்தியன் என்பதே பெருமைதான், தன்மானம்தான் முக்கியம். அண்ணாமலையை டேமேஜ் செய்த சீமான் மோடி அமித்ஷா கிட்ட சண்டை போடுற மேஸ்திரிய வந்திருக்க, நீ ஓரமா நில்லுப்பா. நாட்டை விற்பதில் மோடி வியாபாரம் சூப்பர். கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. அன்னை எந்த பக்கம் எப்போ சாயறனே புரியலையே. தம்பிகள் தவிப்பு. பொதுவாக நான் நல்லா இருக்கேன் என்பதை காட்டிலும் எனக்கு கீழே இருப்பவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கேன் என்பதுதான் ஆளக்கூடியவனுக்கு தகுதி. நன்றி.